மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும், துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அம்மா அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் தந்து வழிநடத்துகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிடங்க இன்று சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சி, 528 பேரூராட்சி நடைபெறக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அம்ரூட் திட்டம், குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டம், திடக்கழிவு மேலாண்மை, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பற்றி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திலே மாநகராட்சி ஆணையர்கள், அலுவலர்கள், மாநகராட்சி செயற்பட பொறியாளர்கள், நகராட்சி பொறியாளர்கள், பேரூராட்சி உதவி இயக்குநர்கள், அனைத்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை குடிநீர் வாரியம் எல்லா அதிகாரியும் கலந்து கொண்டாங்க. இக்கூட்டத்திலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் விரிவான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருந்தோம். அம்ருத்தில் எப்படி தான் இன்றைக்கு இந்திய அளவில் மிக அதிக அளவில் பெரிய அளவில் முன்னேற்றி வந்திருக்கிறோம். இப்போ சமீபத்திலும் கூட பார்த்திங்கன்னா 3 மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இன்றைக்கு விருதுகள் வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, வெள்ளூர் 3 விருது வழங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இப்போ வந்து இந்திய அளவில் 146.2 புள்ளிகளுடன் 8th இடத்துல இருக்கு தமிழ்நாடு, இருக்குது இப்போ 8th இடத்துல. அதே போல் அம்ருவத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்திய அளவில் 58.16 புள்ளிகளுடன் 11th இடத்துல இருக்கும். இன்றைக்கு இதை வந்து விரிவாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு இதில் வந்து நிறைய கூட்டுக்குண்டு திட்டங்கள் எடுத்திருக்கோம். அதே போல் பாதாள சாக்கடை திட்டம் எடுத்திருக்கிறோம். அதே போல் பார்த்து நிறைய குளங்கள் மேம்பாடு, பல்வேறு கட்டடப் பணிகள், பேருந்து நிலையம் இப்படி எடுத்திருக்கோம். இது எல்லாமே மல்டி லெவல் கார் பார்க்கிங், இது எல்லாமே வேகப்படுத்தி மீதமுள்ள திட்டங்களை வேகமாக முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு விரிவாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அது வேகமாக முடிப்பதாக எல்லா கமிஷனர்ஸ் எல்லாமே ஒத்துட்டு போயிருக்காங்க. அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை, தெருவிளக்குகள், சாலைகள் அமைப்பது, பல்வேறு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், அதிகமான கூட்டுக்குடிநீர் திட்டம் நம்ம அம்மாவுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதே போல் வந்து பாதாள சாக்கடை திட்டம் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இங்கெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த சாலைகள் டேமேஜ் ஆகியிருக்கு, பழுதடைந்திருக்குது, அதெல்லாம் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கு தேவையான நிதிகளும் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் சேகரிப்பை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு சென்னை மாநகரில் 8.7 லட்சம் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை நீங்களாக பிற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் மொத்தமுள்ள 45.14 லட்சம் கட்டடங்களில் 39.4 லட்சம் கட்டடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கட்டடங்கள் அமைக்க வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் 528 பேரூராட்சிகளில் 20.75 லட்சம் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு சென்னை பகுதியில் 210 நீர்நிலைகள் மேம்படுத்த திட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரையும் 73 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டு 70 கோடியிலே திட்டம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 137 பணிகள் பல்வேறு திட்டங்கள் கீழ் எடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த திட்டங்கள்லாம் 6 மாதத்தில் முடிவடையும். இது முடிவடையும் போது பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்சி இந்த சிட்டிக்குள்ளே மட்டும், சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் கூடுதலாக நம்ம தண்ணி தேக்கலாம். இப்படி பல்வேறு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு உள்ளாட்சித்துறை, அதே போல் இதுவரையிலும் மொத்தமாக இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் வாங்கிய விருது உட்பட, 3 விருது உட்பட 107 விருதுகளை எங்கள் உள்ளாட்சித்துறை அம்மாவுடைய ஆட்சியிலே இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து இன்றைக்கு வாங்கியிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பல்வேறு சாலைகள் அமைப்பதும் சரி, நிலக்கழிவு மேலாண்மை, அதே போல் பார்த்திங்கன்னா கிராமங்களில் குழாய் மூலம் குடிநீர் கொடுப்பது, இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அதே போல் ஸ்மார்ட் சிட்டி அமர்வத்தில் இன்றைக்கு நல்லா மேலே வந்திருக்கோம். நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இது இன்றைக்கு தொடரும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி கலந்துகளுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இல்லை பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான மீட்டிங், இதில் வந்து எப்போ நான் பதில் சொல்கிறது இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் நானும் பார்த்தேன். அதாவது
அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையில் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகள் அவர் ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து 3 மாதத்தில் எப்படி கவுத்தணும் இல்லாட்டி 6 மாதத்தில் கவுத்தணும் பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி பல்வேறு சோதனைகளை தாண்டி சிறப்பான முறையில் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உறுதுணையாக துணை முதலமைச்சர் இருக்காங்க. இன்றைக்கு முதலமைச்சர் நல்ல நடவடிக்கைகள் இன்றைக்கு அம்மாவுடைய வழியில் எடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக விருது வாங்கினாங்க. இதை வந்து இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து திமுக தலைவர் இன்றைக்கு மறைந்த அவருடைய தந்தை இருந்தால் கூட கண்டிப்பாக பாராட்டியிருப்பார், ஏதாவது ஒரு சின்ன குறையில் சொல்லியிருப்பார். ஆனால் இது முழுமையாகவே அவருடைய விமர்சனம் யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாக இருக்குது. அதே போல் சமீபத்தில் கூட கோயம்புத்தூர்லேயும் கூட எனக்கு அவரோட அறிக்கையை பார்த்தா ஒரு போலீஸ் கேஸ் போலீஸ் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தார். அந்த அறிக்கையை பார்த்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கேஸ் போட்டதே எனக்கு தெரியும். ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணால் போய் ஒரு ஒரு பிரச்சனைனா சட்ட ரீதி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம எப்பவுமே எந்த காலத்துலேயும் நம்ம போலீஸுக்கு காயம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு போலீஸில் நான் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதில்ல. நான் எப்பவுமே வந்து கோயம்புத்தூரில் வந்து என்னை 2011 அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் நான் எந்த யார்கிட்டையும் போய் எந்த கடைகளையும் நான் மட்டுமில்லை எங்கள் கட்சிக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டொனேஷனுக்கு போக மாட்டோம். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இந்த கட்ட பஞ்சாயத்து நிலா எதுவுமே கிடையாது. அப்படி தான் இப்போ இருக்குது. அதனால தான் தொடர்ந்து கோயம்புத்தூரில் எங்களை வந்து ஆதரிக்கிறாங்க அம்மாவுடைய அம்மாவுடைய ஆதரவு. ஆகவே அந்த இது வந்து இவர் அறிக்கையை பார்த்துக்கு வந்து அந்த சம்பவம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன். கேட்கும்போது கூட இப்படி ஒரு இப்படி எல்லாத்தையும் அரசை இப்படி பொதுவாக எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னாங்க. அது கூட எப்போ அது மன்னிச்சு விட்டுருக்க வேண்டியதுன்னு இது இந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை எங்களுடைய கட்சிக்காரர் நாம் சர்வீஸ் பண்ணோம். இதுதான் உண்மை. இது இதில் வந்து அவர் ஒரு அறிக்கையை வந்து எல்லாத்துக்கும் வந்து வேணால் இன்றைக்கி அம்மாவுடைய அரசு சிறப்பாக மாண் முதலமைச்சர் கொண்டு போகிறார். இதுக்கு உறுதுணையாக நானும் இபி மினிஸ்டருக்கும் முழுமையாக இந்த ஒரு காரணத்தை இந்த ஆட்சி ஏதாவது விதத்தில் போய் அவர் வந்து முதலமைச்சராக ஒன்று பார்த்தார். இதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கோம். நம்முடைய கொள்கையில் நம்ம மாறுபடுறதில்ல. நம்ம உள்ளாட்சி துறையில்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இருந்த எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு எடுத்துருக்கு. அவர் அந்த துறையில் இருந்தார். அவர் இருந்ததை விட பல மடங்குகள் இன்றைக்கு வந்து நம்ம உள்ளாட்சி துறையில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இவ்வளோ விருதுகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். கிராம சாலைகள் எடுத்துட்டாங்க கூட பார்த்திங்கன்னா 2011 1,02,000 தான் இருந்தது. 47,000 கிராம சாலையில் உருவாக்கிக்கும். 47,000 கிலோமீட்டர் உருவாக்கிக்கும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அதே போல் குடிநீர் எடுத்துகிட்டால் பார்த்திங்கன்னா இதுவரை 2011 வரையில் அம்மாவுடைய ஆட்சியை சேர்ந்து குடிநீர் திட்டங்களுக்கு எடுத்துகிட்டால் மொத்தமாகவே 4,900 MLD தான் ஒரு பர் டேக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி 7,560 MLD பர் டே சப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இந்திய அளவில் பெரிய அளவில். அதே போல் சுயதவி குழுக்கு நம்ம லோன் கொடுக்கறது எடுத்துட்டான். மொத்தமாக திமுக ஆட்சியில் கொடுத்தது பார்த்திங்கன்னா 9,838 கோடி தான் கொடுத்தாங்க அஞ்சு வருஷத்தில். நம்ம அது 5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஆட்சியில் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட 26,460 கோடி கொடுத்தோம். 26,460 கோடி நம்ம கடன் கொடுத்துருக்கோம். இன்னும் இதுவரையிலும் நம்ம எடுத்துட்டால் கிட்டத்தட்ட 55,000 கோடிக்கு நம்ம தாண்டிட்டோம். இன்னும் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய உள்ளாட்சித்துறை பொறுத்தளவுக்கு மனசாட்சிப்படி இன்றைக்கி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்திருக்கோம். இன்றைக்கி முதலமைச்சரும் சிறப்பாக ஆட்சி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி அற்புதமாக ஆட்சி செஞ்சுருக்காரு. ஒரு சாதாரண ஒரு எளிய தொண்டனாக ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. ஆகவே இவர் வந்து என்ன எங்கள் மேலே கோவம் அப்படின்னா இந்த எதாவது இன்னொரு இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரணமாக இருக்க ஒரு பெரிய ஒரு தலைவரோட பையன் அவர் என்னை தான் வந்து பெரிய எதிரியாக நினைக்கிறது. அதே வந்து நம்ம எனக்கு வந்து ஒரு பெருமையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை எப்போவுமே என்ன எனக்கு தான் என் மேலே தான் அதிக கேஸ் பொய் வழக்குகள் போடுறாங்க எப்போவுமே என் மேலே தான் டார்கெட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து அரசியல் ரீதியாக நான் வந்து ஆரோக்கியமாக தான் எடுத்துக்கிறேன். நன்றி.